இன்று மீன்வெட்டு குறித்து வெளியான முக்கிய தகவல். முதற் தடவையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முக்கிய மருந்து. பாவனியை கட்டுப்படுத்துங்கள், நாட்டு மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். நெருக்கடியின் பின் உள்ள உண்மை கதை. இலங்கையின் மோசமான நிலை குறித்து தேரர் வெளியிடும் தகவல். கூட்டமைப்புக்கும் கோட்டாபயவிற்கும் இடையிலான சந்திப்பு உறுதி, புதிய திகதி அறிவிப்பு. காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். நாட்டில் இன்றும் மின்வெட்டினை அமல்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முயல் ஏபி, சிடிஇஎஃப், ஜிஹெச்ஐ, ஜேகேஎல் ஆகிய வலயங்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையான காலப்பகுதியில் 2 மடத்தியாளர்களும், மாலை 5 மணி முதல் 10 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் 1 மடத்தியாளமும் 15 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தியுள்ளது. இதனிடையே PQR, ST, UVWU ஆகிய பிரிவுகளில் பிற்பகல் 3 மணி முதல் 11 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் 2 மடத்தியால் மின்வெட்டு அமலாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரச மருந்தாக்க கூட்டு தாபனத்தினால் முதல் தடவையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சேலின் போத்தல்கள் நேற்று உள்நாட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்நாட்டிற்கு தேவையான சேலின் போத்தல்களில் 28% தற்போது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாகவும், எதிர்காலத்தில் நாட்டிற்கு தேவையான அனைத்து சேலின் போத்தல்களையும் நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுத்ததாகவும் மருந்து உற்பத்தி வளங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன் ஜேசுமனோ தெரிவித்துள்ளார். அத்துடன் வருடாந்தம் 26 மில்லியன் சேலின் போத்தல்கள் தேவைப்படுகின்றன. இவற்றை ஹெலூன் லைஃப் சயின்ஸ் நிறுவனம் உற்பத்தி செய்கின்றது. அமைச்சரவையின் அனுமதியுடன் உள்நாட்டில் சேலின் போத்தல்களை விற்பனை செய்யும் முழு உரிமையும் அரச மருந்து கூட்டு தாபனம் கொண்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் நாட்டில் எண்ணெய் செலவாணி நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இவ்வாறானதொரு பொருளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து பெரும் சாதனை என்பதும் அவர் குறிப்பிடத்தக்கது. உங்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் விலைவாசி உயர்வை நான் அறிவேன் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்காக நேற்று தினம் விசேடமாக உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதுடன் கடந்த 2 மாதங்களாக பொதுமக்கள் அனுபவித்த பல இன்னல்கள் குறித்தும் நான் நன்றாக உணர்ந்துள்ளேன். அதற்காக எங்களால் செய்ய முடிந்த அனைத்தையும் நாம் செய்தாலும் எங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணங்களினால் இந்த நிலைமை தொடரும் என நான் அறிவேன். மேலும் எரிபொருள் மின்சார பாவனியை கட்டுப்படுத்துமாறு நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தை குற்றம் சாட்டும் அநேகமானவர்கள் நாட்டின் நெருக்கடியின் பின்னால் உள்ள உண்மை கதையை அறிந்து கொள்ளாதவர்கள் என ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் ஞானசார தேலர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மூலம் நாட்டிற்கு கிடைத்த 15 பில்லியன் அமெரிக்க டாலர் உயர்த்தி ஞாயிறு தாக்குதலின் பின்னரும் கடந்த 2 வருடம் COVID-19 காரணமாகவும் இல்லாமல் போயுள்ளது. சுற்றுலாத்துறையின் வீழ்ச்சி நேரடியாக நாட்டின் பொருளாதாரத்தை பாதித்தது. COVID-19 மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக கையிருப்பில் இருந்த டாலர்கள் செலவு செய்யப்பட்டன. அரசாங்கத்தை குற்றம் சாட்டும் அநேகமானவர்கள் நாட்டின் நெருக்கடியின் பின்னால் உள்ள உண்மை கதையை அறிந்து கொள்ளாதவர்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. இதன் காரணமாக தற்போதைய விவகாரம் மேலும் குழப்பகரமானதாக கூறியுள்ளார். தனியொரு நபர் காரணமாகவே நாட்டின் பொருளாதாரம் வீழ்ந்துள்ளது என சில குழுக்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான அரசு தலைவரின் சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் 25ஆம் தேதி மீளவும் நிகழும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் நடக்கவிருந்த இந்த சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் சந்திப்புக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசு தலைவரின் ஆட்சிக்கு எதிராக கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணத்தினால் இந்த சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை எதிர்வரும் 25ஆம் தேதி கூட்டமைப்புடனான அரசு தலைவரின் சந்திப்பு மீளவும் நிகழும் என உறுதியளிக்கப்பட்டது. மத்திய தென் மேல் சபரகமுக ஓமா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் மேற்கு சபரகமுக, தென் மற்றும் ஓமா மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும். இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர்.
இன்று மீன்வெட்டு குறித்து வெளியான முக்கிய தகவல். முதற் தடவையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முக்கிய மருந்து. பாவனியை கட்டுப்படுத்துங்கள், நாட்டு மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். நெருக்கடியின் பின் உள்ள உண்மை கதை. இலங்கையின் மோசமான நிலை குறித்து தேரர் வெளியிடும் தகவல். கூட்டமைப்புக்கும் கோட்டாபயவிற்கும் இடையிலான சந்திப்பு உறுதி. புதிய திகதி அறிவிப்பு. காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம்.